முக்கிய செய்திகள் வயநாட்டில் நான்காவது நாளாக தொடரும் மீட்பு பணி இருநூற்று தொன்னூற்று ஆறு பேர் பலியான நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம் கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை முதுநிலை நீட் தேர்வு எழுத தமிழக மாணவர்களுக்கு ஆந்திராவில் மையம் தேசிய தேர்வு முகமையின் நடவடிக்கையில் தொடரும் குளறுபடி இலங்கை கடற்படை படகு மோதி தமிழக மீனவர் ஒருவர் பலி உடலை பெற்றுத்தர மத்திய அரசுக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ராகுல் காந்தி தைத்த காலனியை கொடுக்க மாட்டேன் உத்தரப்பிரதேச காலனி தைக்கும் தொழிலாளி திட்டவட்டம் வணக்கம் வணக்கம் வயநாட்டில் மீட்பு பணி நான்காவது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் வலி எண்ணிக்கை முன்னூரை தாண்டியது கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை ஏற்பட்ட கோர நிலச்சரிவால் முண்டக்கை சூரல்மலை மேப்பாடி உள்ளிட்ட மலை கிராமங்கள் மண்ணில் புதைந்தன ஏராளமான வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதைந்த நிலையில் மீட்புப் பணியில் ராணுவம் கப்பல் படை விமானப்படை மத்திய மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் நான்காவது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர் இயற்கையின் இந்த கோர தாண்டவத்தில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் பலியாகினர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் மாயமானதால் அவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன

மண்ணீ ஃ வெள்ள போல பூளைக்காட்டுன்ற இடத்துல அவங்க சொந்த வீட்டில் இருந்தவங்க கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க எஸ்டேட் வேலை எந்த வேலை இல்லை கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த பகுதியில் தான் அவங்க சொந்த வீடுங்க மூணு வீ மூணு குடும்பமும் அந்த ஒரே பகுதியில் இருந்தது அந்த மூணு குடும்பமும் எந்த அடையாளமும் தெரியாமல் அங்கே இருக்குது வீடு இருந்ததுக்கு அடையாளமாக எந்த அடையாளமும் இல்லை அந்த மாதிரி இடமா மாறி இருக்குது இது வரைக்கும் கிடைக்கல தேடிட்டுருக்கும் மலை பிரதேசமான வயநாடு வெள்ளக்காடாக மாறியதால் மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டது நிரம்பி வழியும் அணைகள் சிதறி கிடக்கும் உடல்கள் ஆற்றில் மிதக்கும் ஆடு மாடு யானைகள் என திரும்பும் பக்கமெல்லாம் கோரக் காட்சிகளை காண முடிகிறது சூரல் மலையிலிருந்து முண்டக்கைக்கு இடையில் நூற்று தொன்னூறு அடி நீளத்தில் பெய்லி பாலத்தை மெட்ராஸ் ரெஜிமெண்டைச் சேர்ந்த ராணுவ பொறியாளர்கள் இணைந்து பதினாறு மணி நேரத்துக்குள் கட்டி முடித்துள்ளனர் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி மற்றும் அவரது சகோதரி திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோர் நேற்று சந்தித்து ஆறுதல் கூறினர் மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் இந்த சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் சேரும் சகதியுமாக காட்சி அளிக்கும் வயநாட்டில் மீட்புப் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது விட்டுவிட்டு பெய்து வரும் சாரல் மழைக்கு இடையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன சாலையாற்றில் அதிக சடலங்கள் கிடைத்ததால் அந்த ஆற்றில் தொடர்ந்து சடலங்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது அதே நேரம் நிலச்சரிவில் மீட்கப்பட்ட மக்கள் தற்காலிகமாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை துல்லியமாக படம் பிடித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ளது சுமார் எண்பத்தாறாயிரம் சதுர மீட்டர் நிலப்பரப்பு இருவைப்புழா ஆற்றின் குறுக்கே எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சரிந்துள்ளது மழை வெள்ளத்தோடு ஓடிய ஆற்றின் தடமும் வயநாடு நிலச்சரிவுக்கு முன் பின் என்ற புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன இதற்கிடையே வயநாட்டிற்கு மீட்புப் பணிக்குச் சென்ற தமிழ்நாடு மீட்புக் குழுவினரை தொடர்பு கொள்ள ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு மூன்று ஐந்து ஏழு இரண்டு ஒன்பது 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 மூன்று நான்கு நான்கு ஏழு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆகிய அவசர உதவி எண்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரித்துள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீர்காழி ராசிபுரம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் நேற்று கனமழை பெய்தது நீலகிரி மாவட்டத்தில் பெய்துவரும் தொடர் மழையால் கூடலூரிலிருந்து உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஆகாசபாலம் பகுதியில் பாலத்தில் விரிசல் ஏற்பட்டது இதனால் அந்த வழியாக நாட்களுக்கு கனரக வாகனங்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதால் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன பர்லியார் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் ஆடர்லி ஹில்க்ரோ இடையே மலை ரயில் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டது தண்டவாளத்தில் பாறைகள் கிடப்பதால் மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்படுகிறது இதற்கிடையே நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டுள்ளனர்

இதற்கிடையே கர்நாடக அணைகளிலிருந்து இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் வருகிறது அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து ஐநூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் இழுப்பைத்தோப்பு உள்ளிட்ட இடங்களிலும் கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையத்திலும் காவிரி நீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்தது திருச்சி மாவட்டம் கொள்ளிடத்தில் ஆர்ப்பரித்துச் சென்ற தண்ணீரின் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் இரண்டு மின்கோபுரங்கள் அடுத்தடுத்து சாய்ந்தன அந்த வழித்தடத்தில் மின்சாரம் முன்பே நிறுத்தப்பட்டதால் விபத்து தவிர்க்கப்பட்டது சீர்காழி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதற்காக அந்த பகுதியில் ரப்பர் படகு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களுடன் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் கும்பகோணம் அருகே காவிரி கரையோர மக்களுக்கு வருவாய்த்துறையினர் ஒலிபெருகி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர் முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வு எழுதும் தமிழக மாணவர்களுக்கு ஆந்திராவில் தேர்வு மையம் ஒதுக்கியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது முதுநிலை நீட் தேர்வு ஏற்கனவே மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்டு இறுதியாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்தது ஆனால் அன்று நடைபெறும் தேர்விலும் தேர்வு மையம் அமைப்பதில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறுபது சதவிகித மாணவர்களுக்கு ஆந்திராவில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சுமார் எழுநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து தேர்வு எழுத வேண்டிய நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இந்த முடிவால் தேர்வு எழுதப்போகும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்ற முடிவுகளால் மன ரீதியாக மட்டுமின்றி பொருளாதார ரீதியாகவும் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தேர்வுக்கு இன்னும் பதினான்கு நாட்களே உள்ள நிலையில் வெளிமாநிலங்களில் தேர்வு மையங்களுக்கு ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது விமான டிக்கெட்டுகளும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் மாணவர்கள் சிலர் தேர்வு எழுத வேண்டாம் என்கிற முடிவுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என முதுநிலை நீட் தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டைப் போலவே மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த முதுநிலை நீட் தேர்வு உள்ள மாணவர்களுக்கும் தேர்வு மையம் மாற்றி வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கேரளாவில் வெள்ளப்பெருக்கும் கடுமையான இயற்கை சீற்றங்கள் நடந்துள்ள போதும் அங்குள்ள மாணவர்கள் தேர்வு எழுத ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளதால் தேர்வு மையங்கள் குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேரள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நேரடியாக கடிதம் வழங்கியுள்ளனர் காலை எழுதும் நபர்களுக்கு ஒரு வினாத்தாளும் மதியம் எழுதுபவர்களுக்கு வேறு வினாத்தாளும் வழங்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ள நிலையில் ஒன்று எளிதாகவும் மற்றொன்று கடினமாகவும் இருந்தால் என்ன செய்வது என்று மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தொடர் குழப்பங்களுக்கு தேசிய தேர்வு முகமை உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்த மீனவரின் உடலை உடனடியாக தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு மோதியதில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மலைச்சாமி என்ற மீனவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் ஒருவரை காணவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் மலைச்சாமியின் உடலை இந்தியாவுக்கு கொண்டு வருவதுடன் இலங்கை அதிகாரிகள் வசம் உள்ள காயமடைந்த இரு மீனவர்களையும் தமிழ்நாட்டுக்கு விரைவில் அழைத்து வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் இலங்கை கடற்படையினரின் இந்த நடவடிக்கை தமிழ்நாட்டின் பாரம்பரிய மீன்பிடி பகுதியான பாக் வளைகுடா பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பதை தடுக்கும் வகையில் உள்ளதாகவும் இதனை பலமுறை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இப்பிரச்சினைக்கு அதிகபட்ச முன்னுரிமை அளித்து தூதரக நடவடிக்கை மூலம் உரிய தீர்வு காணப்படும் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக உயிரிழந்த மீனவர் மலைச்சாமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டதன் பேரில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரும் தொகுதி எம்எல்ஏவும் அவரது குடும்பத்தாரிடம் அத்தொகையை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து சென்னை லயோலா கல்லூரி நூற்றாண்டு தொடக்க விழாவில் பேசிய திரு ஸ்டாலின் கல்விக்கான தடைகள் புதிய வடிவங்களில் வர தொடங்கி இருப்பதாக கூறினார் என கல்விக்கான தடைகள் புதிய படிப்புகள்ல வர தொடங்கியிருக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரியான பேச்சுக்கள் மீண்டும் இருக்கு அரசியல் களத்துல நாங்க பார்த்துக்கிறோம் ஆனா மாணவர்களும் அந்த பயணத்தை நீங்க பார்த்துக்கணும் இதற்கிடையே பட்டியல் இனத்தவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்ற உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு திரு ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் சமூக நீதியை நிலைநாட்டும் திராவிட மாடல் பயணத்திற்கு மற்றுமோர் அங்கீகாரம் இது என பாராட்டியுள்ளார் முறையாக குழு அமைத்து அதன் மூலம் திரட்டப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு அருந்ததியினர் சமுதாயத்துக்கான மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டை மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கொடுக்க அதற்கான சட்ட முன்வடிவை பேரவையில் தாம் அறிமுகம் செய்து நிறைவேற்றி தந்ததாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திரு ராகுல் காந்தி தைத்த காலணியை கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என காலனி தைக்கும் தொழிலாளி திரு ராம்சேத் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூருக்கு கடந்த இருபத்தி தேதி சென்ற திரு ராகுல் காந்தி அங்கு சாலை ஓரத்தில் காலணி காலனி கொண்டிருந்த ராம்சேத் என்ற தொழிலாளியை சந்தித்து அவரது குறைகளை கேட்டறிந்தார் அப்போது செருப்பு தைப்பது குறித்து தெரிந்து கொண்ட அவர் ஒரு செருப்பையும் தைத்துக் கொடுத்தார் பின்னர் அந்த தொழிலாளிக்கு உதவ எண்ணிய திரு காந்தி அடுத்த நாள் புதிய தையல் இயந்திரம் ஒன்றை அவருக்கு பரிசாக வழங்கினார் இதற்கிடையே காலணி தைக்கும் தொழிலாளியை திரு காந்தி சந்தித்து பேசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின அதனை பார்த்த பொதுமக்கள் ராம்சேட்டின் சாலையோர கடைக்கு சென்று அவருடன் செல்பி எடுத்துக் கொண்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராம்சேட் திரு காந்தி வருவதற்கு முன்பு தாம் யார் என்று இந்த உலகத்துக்கே தெரியாது என்று கூறினார் ஆனால் இப்போது ஏராளமானோர் தம்முடன் செல்ஃபி எடுப்பதாகவும் தமது உலகமே மாறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பல்வேறு தொலைபேசி அழைப்புகள் வருவதாகவும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் தம்மை சந்தித்து பிரச்சனைகள் குறித்து விசாரித்து வருவதாகவும் திரு ராம்சேட் கூறினார் ராகுல் जी के तीसरे दिन आया था फोन मेरा हालचाल लिए थे फोन पे बोले क्या रामसे जी, जी क्या ஒருவர் கேட்டதாகவும் தாம் மறுப்பு தெரிவித்ததால் பத்து லட்சம் ரூபாய்க்கு கேட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ராகுல் காந்தி தைத்த செருப்பு தமக்கு அதிர்ஷ்டம் என்றும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த காலனியை யாருக்கும் கொடுக்க போவதில்லை என்றும் திரு ராம்சேட் கூறினார் திரு ராகுல் காந்தியால் தைக்கப்பட்ட காலனியை பிரேம் செய்து கடையில் வைக்க உள்ளதாக திரு ராம்சேத் கூறினார் ஒரு கட்சியின் பெரிய தலைவர் எளியவனான தம்மை தேடி வந்து குறைகளை கேட்டது வாழ்நாளிலேயே மகிழ்ச்சியான தருணம் என்று அவர் தெரிவித்தார் இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் மேக வெடிப்பு காரணமாக கொட்டிய கனமழையில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் மாயமான நூற்றுக்கும் மேற்பட்டோரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது இமாச்சலப்பிரதேசத்தில் சிம்லா மாவட்டத்தில் உள்ள ராம்பூர் மற்றும் மண்டி மாவட்டத்தின் தால்தோட் பதார் பகுதிகளில் இன்று காலை மேகவெடிப்பு காரணமாக கனமழை கொட்டியது இதனால் பியாசாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பாதுகாப்பு கருதி பதோமனையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் கரையோர பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன கனமழையால் நிர்மாத் பகுதியில் இரண்டு பாலங்களும் ஒன்பது வீடுகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன தொடர் மழையால் பிரதேசத்தில் இதுவரை மூன்று பேர் பலியாகியுள்ளனர் நீர்மின் நிலையங்கள் தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்டவை கடுமையாக சேதமடைந்துள்ளன ராம்பூர் பகுதியில் நாற்பத்தி நான்கு பேரும் சமஜ்கண்ட் பகுதியில் செயல்படும் நீர்மின் நிலையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் முப்பத்தி ஆறு பேரும் காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் அண்டை மாநிலமான உத்தராகண்டிலும் காலை ஏற்பட்ட மேகவெடிப்பால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது ஹரித்வார் டேராடூன் ரூர்கி ஷமோலி தேரி ஆகிய பகுதிகளில் வீடுகள் இடிந்ததில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பீம்பாலி ஓடையின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அங்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் கேதார்நாத்துக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் இருநூறு பேர் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று மக்களவையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பட்ஜெட் மீதான விவாதத்தில் நேற்று பேசிய கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை இந்த பட்ஜெட்டில் இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதமாக பாஜக அரசு குறைத்துவிட்டதாக தெரிவித்தார் கல்வி பொதுப்பட்டியலில் உள்ள நிலையில் ஐம்பது சதவிகிதம் நிதியை மாநில அரசு ஒதுக்குவதாகவும் மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் திருமதி கனிமொழி கூறினார் குல கல்வியை திணிக்கும் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதால் ஐநூறு கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் மத்திய அரசு வஞ்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய ஐநூறு கோடியை தர கொண்டிருக்கிறீர்கள் இது எப்படி இருக்கு எங்ககிட்ட இருந்து காசு பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு புதிய கல்வி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா தமிழ்நாடு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா எங்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது தமிழ்நாடு அரசின் மதிய உணவு திட்டத்திற்காக நிதியையும் மத்திய அரசு குறைத்து விட்டதாகவும் ஹிந்தியுடன் சமஸ்கிருதத்தையும் மத்திய அரசு திணிப்பதாக திருமதி கனிமொழி கூறினார் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தைந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் பதினைந்து பள்ளிகளில் மட்டுமே தமிழ் கற்றுத்தரப்படுவதாக தெரிவித்த அவர் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை நீட் தேர்வு சிதைப்பதாக தெரிவித்தார் பெருங்களத்தூரில் சென்னை செங்கல்பட்டு மார்க்கத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு நேற்று திறந்து வைக்கப்பட்டது பெருங்களத்தூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நான்கு வழித்தடங்களிலும் மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதில் செங்கல்பட்டு தாம்பரம் மற்றும் இருந்து சீனிவாசா நகர் என இரண்டு வழித்தடங்களில் மேம்பாலங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளது இந்த நிலையில் மூன்றாவது கட்டமாக சென்னையிலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லும் மேம்பாலம் சுமார் கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த பாலத்தை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ஆர் பாலுவும் இணைந்து திறந்து வைத்தனர் பாலத்தின் வழியாக பெருங்குளத்து பழைய பெருங்குளத்துறை இணைக்கும் பணி வந்து மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டாம் கீழ்கண்ணை பகுதி பழைய பெருங்குத்தூர் போன்ற பகுதிகளை இந்த நீலவட்ட பாதையின் காரணமாக எளிதாக இணைக்கும் வகையாக இந்த பாலத்தை வடிவமைத்திருக்கின்றனர் எனவே இந்த பாலம் நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கு பெரும் உதவியாக இருப்பது என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பெருங்களத்தூரில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தால் சென்னை செங்கல்பட்டு மார்க்கமாக போக்குவரத்து நெரிசல் பெரிய அளவில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் முக்கிய செய்திகள் வயநாட்டில் மீட்புப் பணி நான்காவது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை முன்னூற்று பதினாறாக உயர்ந்துள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மேட்டூரில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரித்துள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வு எழுதும் தமிழக மாணவர்களுக்கு ஆந்திராவில் தேர்வு மையம் ஒதுக்கி இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வாட்ஸ்அப் சேனலை செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன்யூசோடு இணைந்தீர்கள்